என்னடா நான் ஒரு ரெண்டு வாரமாக வீடியோவே போடலையே, யாராவது கேட்பாங்க கமெண்ட் செக்ஷனில் அப்படின்னு பார்த்தேன், யாருமே கேட்கல. சரி, இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு அருமையான ஒரு கார்னே சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த காருக்கெல்லாம் இவங்க இன்ஜின் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னே சொல்ல முடியும். இப்போயும் ஒரு சில வண்டிங்களுக்கு இன்ஜின் வந்து இவங்க தான் மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்கன்னே சொல்ல முடியும். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா செட்ரானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு புதுசாக லான்ச் ஆகப்பட்ட ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. சென்னையிலேயும் ஷோரூம் இருக்குது. நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோட்டில் இருக்குதுன்னே சொல்ல முடியும். மகேந்திரா ஷோரூமுக்கு பக்கத்தில் வரும். ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னே சொல்ல முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரை சிட்ரான் C3-ஐ பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வண்டி கலர்வைஸ் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். டூயல் 12 ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் இந்த வண்டியில் என்னென்ன டீட்டெயில்ஸு ஸ்பெக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்ஜினை பொறுத்தவரையும் இது வந்து 1.2 liters ப்யூர் டெக் டெர்போ இன்ஜின் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரோல் வேரியன்ட், டீசல் வேரியண்ட்டு எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. சாரி, இந்த வண்டியை பொறுத்தவரை ஃபுல்லாகவே பெட்ரோல் வேரியண்ட் தான். ரொம்ப சூப்பராகவே இருக்குமே நம்மளுக்கு சொல்ல முடியும் இந்த வண்டியை பொறுத்தவரையும். இதோடய ப்ரைஸ் நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு 7 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகி 8.5 லட்சத்துக்குள்ளே இதோடய ஹையன் வேரியண்ட்டு முடிஞ்சிடும். இது வந்து ஒரு மிட் எஸ்யூவினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான உட்காந்துட்டு உள்ளே போகிறதுக்கு ஏதுவான ஒரு வண்டினே நம்மளுக்கு சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பவரை வந்து இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்டீரியரை நம்மளுக்கு பார்த்தோன்னா சூப்பர் டிசைனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கை நம்மளுக்கு தருதுன்னே சொல்ல முடியும். கலரு, அந்த ஃபினிஷிங்கு, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட் செக்ஷன் வரும்பொழுது அதோடய செட்ரான்னு சொல்லிட்டு அதோடய ப்ராண்ட் நேமை மென்ஷன் பண்ணுறது ரெண்டு அம்புக்குறி மாதிரி மேலே போகும். அதுலேருந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்ல முடியும். முன்னாடி இருக்க பேனட்லேருந்தே அது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பொசிஷன் வந்து நல்லா ஷார்ப்பரான ஒரு டிசைன் இருக்குது. கீழே இருக்க வந்து நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நார்மலான டிசைன் மாதிரி தான் இருக்குது. எல்லா காசுலேயும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இதுவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. கீழே வந்து நம்மளுக்கு ஃபாக் லேம்ப்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பம்பரில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வேறு கலர் கொடுத்துருக்காங்க, கிரே கலர்ஸு. பார்க்குறதுக்கு அதுவே வண்டி வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது. டுவெல் டோனை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ஆரஞ்சு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா வண்டியிலுமே கவர் ஆகிருதுனே சொல்ல முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும். அலைவீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அலைவீல்ஸும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும். ரியர் சைட் நம்மளுக்கு பார்க்கும்போது நார்மலான ஒரு வண்டிங்களுக்கு இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு செட்ரான்னு சொல்லிட்டு அவங்க லோகோ வந்து அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2.5 mark மேலே போகிற மாதிரி பேக் சைடில் அதுவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. மிரரில் வந்து ஆரஞ்சு ஃபினிஷிங் வருது. ரொம்ப பார்க்குறதுக்கே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு நம்மளுக்கு கிடைக்குதுன்னே சொல்ல முடியும். டெய்ல் செக்ஷனும் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நார்மலாக எல்லா காஸ்ட்லேயுமே வர்றது அதே தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் நம்மளுக்கு பார்க்கும்போது நல்லா ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நம்மளுக்கு கொண்டு வராங்கன்னே சொல்ல முடியும். நம்மளுக்கு டெய்ல் செக்ஷனுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது. ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லைனில் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ரியரில் இருக்க நம்மளுக்கு டோரில் வந்து சூப்பராக வந்து அந்த அது உள்ளே போயிடுது. ஹேண்டில் பார் வந்து அப்படி உள்ளே போயிடுது நம்மளுக்கு ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் பார். அதுவும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்காகவே இருக்குன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். வண்டியை பொறுத்தவரையும் அவுட்டர் அப்பியரன்ஸ் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எல்இடி ஃப்ளாஷ் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து நம்மளுக்கு அலிஜனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் சிக்னல் லேம்ப்ஸும் நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். மிரர்லேயே நம்மளுக்கு வர மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு செம்ம டிசைனாகவே வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுதுன்னே சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் நம்ம வந்தோம்னா இதில் சிசி நம்மளுக்கு பார்த்தோம்னா 1199 cc வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோம்னா 108.62 bhp அட் 5500 rpmல வந்து நம்மளுக்கு ரீச் ஆகுது. இதில் மேக்ஸிமம் டார்க்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 190 nm ஆஃப் டார்க் அண்டு 1750 rpm வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 சிலிண்டர்ஸில் வந்து இந்த வண்டி வந்து வந்துடுதுன்னே சொல்ல முடியும். இன்ஜினை 4 valve கொடுத்துருக்காங்க. டெர்போ சார்ஜ்டு இன்ஜினு, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப சூப்பராகவே அவைலபிளாக இருக்குன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு ஃபியூல் வந்து பார்த்தோம்னா பெட்ரோலில் கொடுத்துருக்காங்க. இதில் மைலேஜ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 19 வரையும் நம்மளுக்கு கிளைம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு வரும்னு நம்ம நம்ப முடியும்.
இதோட ஃபியூலோட கேப்பபிலிட்டின்னு பார்த்தோம்னா 30 liters வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லார்ஜரான ஒரு நல்ல டேங்க்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் இது வந்து BS6 நாம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷனில் நம்மளுக்கு வந்துடும். அதே போல் இதில் வந்து சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் ஸ்டியரிங் அண்ட் பிரேக்கிங் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா சஸ்பென்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேக்போசான் ரோட் வித் ஆயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சைடு வந்து ட்வின் ஸ்விங்வாம் ஆயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு சேஃப்டி வைஸ் பொறுத்த வரையும் ஃப்ரண்ட் சைடில் டிஸ்க் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரியர் சைடு வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வண்டியோட ஓவரால் டைமென்ஷன் பார்த்தோம்னா இதில் வந்து நம்மளுக்கு லென்த்து வந்து 3981 mm கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். வண்டியோட ஓவரால் வெயிட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா 1035 kg வெயிட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. 5 பேர் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப ஏதுவாகவே இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். அதே போல் ஃபுட் ஸ்பேஸை பொறுத்தவரையும் இந்த வண்டியில் 315 liters வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு 5 doors வந்துடுது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் கம்ஃபர்ட் அண்டு கன்வீனியன்ஸை பொறுத்த வரையும் பவர் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ நம்மளுக்கு வந்துடுது. பவர் விண்டோ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஏர் கண்டிஷனர் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி. அதே போல் ஃபியூயல் வார்னிங் இண்டிகேஷன்ஸு ஆக்சசரி பவர் அவுட்லைட்டு எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். அதே போல் வெனிட்டி மிரர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரியர் சீட்டு ஹெட்ரெஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. கீலெஸ் என்ட்ரியும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்துருக்குன்னே சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து நிறைய ஸ்பெக்ஸ் வந்து அடிஷ்னலாகவே நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். இன்டீரியரை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப்பர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃபேப்ரிக்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஃபேப்ரிக் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்காங்கன்னே நம்மளுக்கு சொல்ல முடியும். க்ளவ் கம்பார்ட்மெண்ட், டிஜிட்டல் கிளாக்ஸு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஓடா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவிங் சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. எக்ஸ்டீரியரை பொறுத்தாலும் அதுவும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஃபியூச்சரைஸ் நிறையவே கொடுக்கல. ஏன்னா இது வந்து இன்ஜினை பொறுத்தவரையும் தரமாகவே இருக்கும்னே சொல்ல முடியும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெக்ஸுக்கு வந்து இந்த ஃபியூச்சருக்கு வந்து ரொம்பவே நம்மளுக்கு கொடுக்கலன்னே சொல்ல முடியும். வீல் வந்து நம்மளுக்கு கவர்டு வீல் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குறாங்க. இன்டிகிரேட்டடு அனிமியா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டூயல் டோன் பாடி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஹெட்லைட்ஸு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரூஃப் ட்ரோயில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 190x15 inches வீல்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரேடியல் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீல் சைஸ்ன்னு பார்த்தோம்னா 15 inches. டே டைம் ரன்னிங் லைட்டும் இந்த வண்டியில் பொறுத்தவரையும் அவைலபிளாக இருக்குது. சேஃப்டி வைஸ் பார்த்தோம்னா ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் அசிஸ் இருக்குது. ஜென்ரலாக கொடுக்குறது எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த வண்டி ஏர் பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். ரொம்ப ஒரு அருமையான வண்டி. இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக 4 speakers வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன்ஸ் வந்து சைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 10 inches நல்லா ப்ராடராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னே சொல்ல முடியும். கனெக்ஷன்ஸை பொறுத்தவரையும் இதில் வந்து சிட்ரான் கனெக்ஷன் டச் ஸ்க்ரீன் வந்து 26 cm வந்து நம்மளுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வித் வாய்ஸ் அசிஸ்டன்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ வர மேக்ஸிமமான கார் எல்லாமே வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோடு தான் வருதுன்னே சொல்ல முடியும். இந்த கார்லையுமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக தரமாக பில்ட் குவாலிட்டி அதுக்கப்புறம் இன்ஜின் குவாலிட்டிலாம் டாப் நாச்சாக இருக்கணும்னு சொல்லணும் நினைக்கிறீங்கன்னா இந்த வண்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கார் எடுக்கலான்னே சொல்ல முடியும். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்து தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.